ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய வணக்கம். தினமொரு குணம் என்ற தலைப்பில் இன்றைய குணம் நாம் தன்னம்பிக்கை என்பதை பார்ப்போம். சொல்லுவாங்க, தன்னம்பிக்கை வேணும், தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. தன்னம்பிக்கை அப்படின்னாலே நம்ம மீது நமக்கு முதல்ல நம்பிக்கை தேவை. நம்ம மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் நாம் ஒவ்வொரு காரியமும் செய்வதற்காக முன்னுக்கு வருவோம். என் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எந்த ஒரு செயலுக்கும் நான் எப்போவுமே பின்னாடி தான் இருப்பேன். என் மனசில் தோணும், என்னால் முடியாது, எனக்கு இதெல்லாம் சரி வராது, நான் இதுக்கெல்லாம் தகுதி கிடையாது, என்னை ஏன் இந்த மாதிரியான வேலைக்கு வச்சிருக்காங்க, காரியத்துக்கு வச்சிருக்காங்க, நான் என்ன அவ்வளோ தகுதி இருக்கா என்ன, இந்த மாதிரி நமக்கே நம்ம மீது ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம இதை புரிஞ்சுக்கணும், நமக்கு ஏதாவது ஒரு வேலை அல்லது வாய்ப்புகள் அல்லது ஏதாவது பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால முடியும் அது செய்யறதுக்காக. அது வரைக்கும் நமக்கு செய்யறதுக்காக அந்த தகுதி இருக்கிறனால தான் நம்மக்கிட்ட அது வந்திருக்கு. இப்ப நம்ம மீது நமக்கு நம்பிக்கை வாழ்க்கையில மிக மிக தேவை. சொல்லுவாங்க, வெல் பிகின் ஹாஃப் டன் அப்படின்னு. அதாவது தன்னம்பிக்கையோட ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிப்போமானால் அந்த காரியம் பகுதி செய்ததுக்கு சமம். திரும்ப பாதி செய்யறதுக்காக நம்ம செயல்பட்டால் போதும். மனசுல நமக்கு நல்ல உறுதி வேணும். எந்த ஒரு காரியம் என் முன்னாடி வருதோ, எந்த ஒரு பொறுப்பு எனக்கு கொடுக்கறாங்களோ, எந்த ஒரு வேலை என் முன்னாடி செய்யணும்னு சொல்றாங்களோ, கட்டாயம் இறைவன் எனக்கு அதற்கு தகுதி கொடுப்பார். அப்ப நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது எனக்கு இறைவன் மீது நம்பிக்கை வரும். ஏன்னா ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதும் தன்னம்பிக்கையோட செய்யும் பொழுது வெற்றி கிடைக்குது இல்லையா? வெற்றி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இறைவன் மீதும் நமக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும். அப்படி நாம் தன்னம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் செய்து இறைவன் மீது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறுவோம். ஓம் சாந்தி.